வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி நல்ல யங்ஸ்டர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. உதாரணத்துக்கு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிராண்டில் தான் இருக்கும், காம்படிஷன் பார்த்திங்கன்னா அந்த பிராண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் மோட்டார் சைக்கிள்னு பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தது. இது வந்து ஒரு நல்ல காம்படிஷனில் இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த டிவிஎஸ் அப்பாச்சி தான் சொல்லணும். மற்ற பைக்கெலாம் சலிக்காமல் நல்ல ஒரு காம்படிஷனாக தராங்க. ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய வெளிநாட்டு பிராண்டு கூட வந்து நல்லா காம்படிஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2021 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருள் உடனே வரும். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா 1982லேருந்து இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரணும், அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் இருக்கணும், ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கணுன்றதுக்காக 2006ல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பாச்சி சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2006லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் மத்தியில் பார்த்திங்கன்னா அப்பாச்சின்றது வந்து ஒரு நல்ல மதிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு பிராண்டுக்கும் வந்து ஒரு நல்ல காம்படிஷனை தர்ற வகையில் இந்த அப்பாச்சி சீரீஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 மில்லியன் பைக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதை கொண்டாடுற வகையில் பார்த்திங்கன்னா 2021 அப்டேட்டில் வந்து அப்பாச்சி 204Vல பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா 2021 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசி ப்ளூ கலர் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கலர் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. கலர் மட்டும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்எஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணல கலர் அப்டேட்டில் டிவிஎஸ். இதனால் பார்த்திங்கன்னா டிவிஎஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும்னு சொல்லி டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-step அட்ஜஸ்டபிள் லிவர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வாங்கி உள்ளனால யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து ப்ரீலோடாகவே இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஒரு டிவிஎஸ்க்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா 200cc யாருமே தர ஒரு அப்டேட் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மோட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 மோட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அர்பன், ரெயின் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்னு 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. RR 310 இருக்க மாதிரியே இதில் வந்து அதே மோட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. RR 310 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அர்பன், ரெயின், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோட்னு 4 மோட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அர்பனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ரெயின் மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எஃபிஷியன்சியோடு ஒர்க் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெயினில் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கிட் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இதில் மோட் மாற்றம் சேஞ்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் போது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் செல்லை வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பவரோட வண்டியோட ஃபுல் பவர் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இதில் வந்து ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த வண்டியோட ஃபுல் பவரை இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சஸ்பென்ஷன்லேயும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வேணுன்றவங்க வந்து சாஃப்டாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரேஸ் பர்பஸ்க்கு வேணுன்றவங்க ஆடாக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட். இந்த 2021 அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வரும்னு பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து இன்னும் அந்த ஆயில் கூலிங்லேயே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 6-speed கியர் பாக்ஸ் வரும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்து இன்னும் அந்த 5-speed கியர் பாக்ஸை தான் அவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் எங்கே லேக் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கியரில் தான் இன்னும் லேக் இருக்குது. டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டமும் ஒரு 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து என்னென்ன வேரியண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வச்ச வேரியண்ட் இருக்குது. ஆப்ஷனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 131,000 வருது. இதே ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 160,000 கிட்டே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பொருட்டி உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்டும் கீழே